எல்லோருக்கும் வணக்கம். திமுக இந்துக்களுக்கான ஆட்சி என்று உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. ஆனால் முதல்வர் வந்து அப்படி பேசுன மாதிரி தெரியல, அவர் வேற மாதிரி பேசுறாரு. நீங்களே ஏன் ரெட்டை விடம் அண்ணன் பிள்ளைகளும் தகப்பனும் பிள்ளைகளும் ரெட்டை விடம் போடாதீங்க, உண்மையான இதையும் சொல்லுங்க மக்களுக்கு. அடுத்தால இந்துக்கள் வந்து என்றைக்குமே வேற்றுமே பார்த்தது இல்லை எந்த இதுமே. நாங்கள் வந்து எல்லாரும் இருக்கணும்னு தான் நினைப்போம். இந்துக்கள் வந்து எப்பவுமே ஒரு பெருந்தன்மை உள்ளவங்க. அந்த காலத்திலிருந்து எந்த ஒரு ஜாதியை பற்றி சொல்றது கூட நாங்கள் கூச்சப்படுவோம். ஆனால் மற்றவங்களாம் அவங்க ஃப்ரீயாக சொல்கிறாங்களே, சொல்லி இல்லை வேலை வாங்குறாங்க அவங்கள்ட்ட, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு போயிருந்தாங்க. இந்துக்களும் இழுத்துவாங்கன்னு கண்டுகொள்றது இல்லை. அதனால் நீங்கள் யாரும் பற்றி இந்துக்கள் செய்யணும், அந்த எல்லாத்துக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்க மாட்டேங்கிங்க. இது வேறு ரெண்டு பேரும் ரெட்டை வேடம் போடுறீங்க, பார்த்துக்கோங்க. மகனும் அப்படிதான் சொல்கிறாரு, தகப்பனும் ரெண்டு பேரும், முதல் உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் ரெண்டு பேருமே தனித்தனியாக பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு இது இல்லை. அப்புறம் மக்கள் வந்து நாங்கள் வந்து ஒன்று என்ன செய்ய முடியும், நீங்கள் வந்து பேசுறீங்க. அதனால் பார்த்துக்கோங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து இந்துக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்கீங்க. பிஜேபி தான் உங்கள் ஓட்டு போகிறோம் போகும்போது பாருங்கள். இன்னும் அடுத்தால இந்த சில்லற கட்சிகள்லாம் இருக்குது, பின்னால் நின்று உங்கள் பின்னால் நின்று உங்களுக்கு தேடப்பட கட்சிகளுக்கும் ஆப்பு இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. அவங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களும் தெரிஞ்சு போச்சு நாட்டுக்கு நம்மளுக்கு என்ன செய்வாங்க, எந்த கட்சி செய்யணும்னு இப்போ இந்தியா லெவலில் தெரிஞ்சு போச்சு. மேலிடத்தில் பார்த்தா காங்கிரஸ், காங்கிரஸ் அட்ரஸ் தான் போகுது. ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்க அவங்களே அவங்க தலையில் மண்ணி போட்டுட்டாங்க. அஞ்சு ஸ்டேட்டில் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே ஜெயிக்கல. தோத்துட்டா சொல்லுவாங்க இவிஎம் ஹேக்கிங் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க முதல்ல. இப்போ அதை வேறு சொல்லலை. இப்போ வந்து மீடியாக்களை குறைச்சிருக்காங்க. ஏன்னா மீடியாவே உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு நீங்கள் மீடியாவை குறைச்சிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது. அதான் 90% அப்படி தான். இன்னும் வருகிற காலங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்களோட இதோடு முடிஞ்சது. உங்களுக்கு ஏன்னா மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலை. ஒரு வருஷத்துலேயும் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. ரெண்டு பேரும் ஒரே நாடகம் தான் நடத்திட்டுருக்கீங்க. முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருமே தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், இனிமேல் உங்களுக்கு வந்து நல்ல காலம் கிடையாது. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்களையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுட்டு. ஆனால் ஒரு சிலர் வந்து இன்னும் அந்த நாடு எந்த அளவுக்கு குட்டிச்சலாக போனால் முடியாது, நாங்கள் அதுக்கு தான் போடணும்னு போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் பின்னால் அவங்களுக்கும் ஒரு ஆப் இருக்குது, அவங்களும் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இனிமையாட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து சுதாரிச்சுக்கோங்க. மக்கள் நம்மளுக்கு எந்த கட்சி செய்யும் அப்படின்னு அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வர்ற தளங்களில் வந்து செய்யணும் மக்கள் வந்து. ஏன்னா இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரு நேரத்தில் பிஜேபின்னா எந்த கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சியே தெரியாமல் இருக்கு பாருங்க, மூணாவது இடத்து வந்திருக்கு. இது இன்னும் வர வர அவங்களுக்கு வந்து எதிர்காலம் தான் இருக்குது. ஆனால் இந்த மற்ற கட்சிகளுக்கு எதிர்காலம் கிடையாது. கம்யூனிஸ்ட்லாம் அட்ரஸ்லாம் போயிட்டு, ஏன்னா கம்யூனிஸ்ட்லாம் உள்ள நம்ம நாட்டுக்குன்னு எதுவும் செஞ்சே கிடையாது. நம்ம நாட்டில் நிறைய கம்பெனி பந்து பண்ணது தான் இந்த கம்யூனிஸ்டுடைய வேலை. எத்தனை கம்பெனிகள் பந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பூரா ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட்டோட இவங்க இதாக செய்வாங்க. அன்னிலேருந்து இன்னிலேருந்து அப்படி தான் செஞ்சுருக்காங்க 70 வருஷமாக. பிஜேபி வந்து அப்படி இல்லை, நாட்டுக்காக வேலை செய்யும். அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக வேலை செய்யும். எந்த மக்கள்னு பார்த்தாரு, எல்லா மக்களுக்கும் செய்யணும் அப்படின்னு. அவங்கள்ட்ட வேற்றுமே கிடையாது. நீங்கள் அவங்க பேரை பிரித்து பேசிக்கிட்டே இருந்தீங்க, இனிமே விடக்கூடாது. அது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டு மக்களை, இந்த மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற பார்த்துக்கோங்க. ஒரு கோயிலுக்கு கூட அவங்க வெளிப்படையாக வந்தது கிடையாது.